ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டா டி20 போட்டியில் நடுவர் தவறான முடிவு கொடுத்ததன் காரணத்தினால ரொம்பவே கடுப்பான ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா கையை நீட்டி அவரை ரொம்ப மோசமாக திட்டிருப்பாங்க. அதன் பிறகு நடுவர் மீண்டும் திருத்தி கொண்டு அந்த தவறை மாற்றிய பின்பு தான் ரோஹித் சர்மா அவர்கள் தன்னுடைய கோபத்தை தணித்து கொண்டு போவாங்க. தற்போது அது தொடர்பான வீடியோ புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்டாகி வந்துட்டு இருக்கு. அது பத்தி நான் முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா ரெண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டா டி20 போட்டி நேற்று நடந்துச்சு. இதுல முதல் ஆடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவர் முடிவுக்கு 153 ரன்கள் எடுத்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்துல இந்த இரண்டா டி20 போட்டியில அபாரமா வெற்றி பெற்றாங்க. இந்திய அணியில ஓபனிங் வீரரான ரோஹித் சர்மா 43 பால்ல 85 ரன்களை குவித்து ஆட்ட நயன் விருதையும் வென்றார். இந்த போட்டியில பாத்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ்ல பங்களாதேஷ் அணி பேட்டிங் செய்யும் போது சஹால் வீசின ஓவர்ல சௌமியா சர்க்கர் ரிஷப் பண்ட் அவர்களால ஸ்டம்பிங் செய்யப்பட்டாரு. சஹால் பாலை இறங்கி வந்து முயற்சி செஞ்ச போது அந்த பால் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அப்போது கீப்பர் ரிஷப் பண்ட் பந்த ரொம்ப துரிதமா பிடிச்சி ஸ்டம்பிங் பண்ணி அவர் அவுட் ஆக்கிட்டாரு. அப்போது இந்த முடிவு தேர்ட் அம்பையரிடம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ரிவியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இது அவுட் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக தெரிஞ்சுது. இருந்தாலும் தேர்ட் அம்பையர் நாட் அவுட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. இதனால களத்தில் இருந்த வீரர்கள் அனைவருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அப்போது இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் ரொம்பவே கடுப்பாகி தேர்ட் அம்பையரை கையை நெட்டி ஸ்க்ரீனை காமிச்சு ரொம்பவே மோசமான வார்த்தையில் திட்டாங்க. அதன் பிறகுதான் தேர்ட் அம்பையர் தவறான பட்டனை அழுத்திட்டாங்க அப்படின்ற தகவல் பரிமாறப்பட்டுச்சு. அதன் பிறகுதான் ரோஹித் சர்மா அவர்கள் தன்னுடைய கோபத்தை தணித்து கொண்டு சென்றாங்க. பொதுவாகவே இந்திய அணியின் கேப்டனாக இருக்கக்கூடிய விராட் கோலி பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவாக இருக்கக்கூடியவர். ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு தனக்கு கேப்டன் வாய்ப்பு கொடுக்கப்படும் போதெல்லாம் மகேந்திர சிங் தோனி போல ரொம்பவே கூலாக அணியை வழி நடத்துவார். தற்போது அவரே கோபப்பட்டிருப்பது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.